அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் மெரி மாமி. இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த கடுமையான சம்மர்லேருந்து, அதாவது வெப்பத்துலேருந்து உங்கள் குழந்தைங்களோட ஹெல்த்தை நம்ம எப்படி பாதுகாக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் சொல்ல போகிறது என்ன அப்படின்னா, ப்ரொடெக்ஷன் மெஷர், அதாவது இந்த சம்மர்னால் உங்கள் குழந்தைங்களோட உடலை பாதிப்புலேருந்து எப்படி பாதுகாக்கலாம் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். முடிஞ்ச வரைக்கும் சம்மரில் காலையில் 10 மணிலேருந்து ஈவினிங் 4 மணி வரைக்கும் வெளியே போகிறத அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா அந்த டைமில் தான் அதிகமாக சூரியன் வெளியே இருக்கும், ரொம்ப அதிகமாக வெப்பம் இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக வேண்டி 10 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் வெளியே போகாதீங்க. அப்படியே போகணும் அப்படின்னாலும் முடிஞ்ச வரைக்கும் கொடை அந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிடுங்க. அப்படி இல்லாட்டி முடிஞ்ச வரைக்கும் நிழலில் இருக்க மாதிரி இடமா பார்த்து இருந்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கனாக்கா ஃபுட் ஐட்டம்ஸ், சம்மரோட கடுமையான வெப்பத்தை எதிர்கொள்கிறதுக்கு என்னென்ன மாதிரி சாப்பாடு ஐட்டம் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஒன் வந்து தண்ணி நிறைய குடிக்கணும். ஏன்னா சம்மரில் வந்து உங்கள் உடம்புல வந்து தண்ணி ஈஸியாக ஆவியாகி போயிடும், அதனால் டயர்ட் ஆகிடுவீங்க. அதனால் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தண்ணி நிறைய குடிச்சிக்கோங்க. உங்கள் குழந்தைக்கும் நிறைய அடிக்கடி தண்ணி கொடுத்துட்டே இருங்க. உங்கள் குழந்தை 6 மாதத்தை விட சின்ன குழந்தையாக இருந்தால் அவங்களுக்கு தண்ணி இந்த சாப்பாடு இதெல்லாம் எதுவுமே கொடுக்கக்கூடாது, தாய்ப்பால் மட்டும்தான் கொடுத்துட்ருப்பீங்க. அப்படின்னா உங்கள் குழந்தைக்கு நீங்கள் தாய்ப்பால் கொடுக்குற ரேட்டிங்கை அதிகப்படுத்தணும். அதாவது இதுவரைக்கும் ஒரு நாளைக்கு 10 முறை தாய்ப்பால் கொடுக்குறீங்க அப்படின்னா 20 முறை கொடுக்கணும். அடிக்கடி தாய்ப்பால் கொடுத்துட்டே இருங்க. 6 மாதத்துக்கு மேலே உள்ள குழந்தைங்களாக இருந்தால் காய்கறி பழங்கள் இதெல்லாம் நிறைய சேர்த்துக்கலாம். பழங்களில் பார்த்தீங்கன்னாக்கா தர்பூசணி, ஆரஞ்சு இந்த மாதிரி பழத்தெல்லாம் நிறைய நீர் சத்து இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இளநீர், மோர் இந்த மாதிரி ஐட்டமும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துக்கிறது மூலயமா உங்கள் குழந்தைங்க வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஐட்டம் சாப்பிட்ற மாதிரியும் இருக்கும், அதே மாதிரி நீர் சத்து அவங்களுக்கு சேர்ந்து கொண்டே இருக்கும். அதனால் தவறாமல் இதெல்லாம் கொடுங்க. அதுக்கடுத்தது பார்த்திங்கனாக்கா உடைகள், உடைகள் எப்படி நீங்கள் அணியணும் அப்படின்னா, எப்போவுமே லைட் கலரில் ஃபுல் ஸ்லீவ், அதாவது ஃபுல் கை ஃபுல் கால் வச்ச மாதிரி, உங்கள் உடம்பு ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி காட்டனில் உள்ள ஆடைகள் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி லைட் கலரில் ஃபுல்லாக வச்சு லூஸாக ட்ரெஸ் போடுறதுனால என்னாகும் அப்படின்னா, சூரியனோட கதிர்வீச்சுகள் வந்து நம்ம மேலே உடல் மேலே படாமல் ஃபுல்லாக கவர் பண்ணிப்போம். அது இல்லாமல் கொஞ்சம் லூஸாக இருக்கனால காற்றோட்டம் மட்டும் இருக்கும், அதனால வியர்வை வந்து குறைவாக இருக்கும். வெப்பத்தினால அதிக உடல் சிவந்து போகிறது இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருந்து தவிர்க்கலாம். நீங்கள் லேயர் மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். லேயர் மாதிரினா கை இல்லாமல் பனியன் டைப் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் போட்டு அதுக்கு மேலே ஓவர் கோட் மாதிரிலாம் பேபிக்கு போட்டுடலாம். ஏன்னா நீங்கள் வெளியே போகிறப்போ ஒரு சில டைம் கிளைமேட் வெப்பம் அதிகமாக இருக்கும், கம்மியாக இருக்கும், அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா நீங்கள் ஓவர் கோட் ஈஸியாக வேணும்னா ரிமூவ் பண்ணிக்கலாம், வேணும்னா போட்டுக்கலாம். அந்த மாதிரியான லேயர் கைண்ட் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் கூட நீங்கள் போட்டுக்கலாம். மற்ற பாதுகாப்பு அணிகலன்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேப்பு, சன்கிளாஸஸ் அண்டு ஷூஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வெளியே எப்பவுமே போகும்போது காற்றோட்டம் இருக்க மாதிரியான துளைகள் இருக்கக்கூடிய கேப்பாக பார்த்து போட்டுட்டிங்கன்னா அவங்களுக்கு காற்றோட்டமும் இருக்கும், அதனால தலை ஹீட்டாகவும் ஆகாது, வெயிலில் இருந்தும் அவங்கள பாதுகாப்பு கொடுத்த மாதிரி இருக்கும். அடுத்து சன்கிளாஸஸ் போடுறதுனால கண்ணுக்கு டைரெக்டாக சூரியனோட வெளிச்சம் அடிக்கிறதுலேருந்து அவாய்ட் பண்ணலாம். ஆனால் நிறைய குழந்தைங்க சன்கிளாஸஸ் போட்டுக்க மாட்டாங்க, போட்டுக்கிட்டாங்கன்னா போட்டு விடுங்க. அதே மாதிரி ஷூவோ செப்பலோ நீங்கள் போடும்போது கொஞ்சம் கேப் இருக்க மாதிரி, காற்றோட்டம் வசதி இருக்க மாதிரியான ஷூஸ் செப்பல் பார்த்து வாங்கிக்கோங்க. அதே போல் சாக்ஸ் வந்து முடிஞ்ச வரைக்கும் சம்மரில் போடவே வேணாம், அப்படியே போடுறதுனால நல்ல குட் குவாலிட்டி காட்டன் சாக்ஸாக பார்த்து வாங்கி யூஸ் பண்ணுங்க. சர்ம பாதுகாப்பு அப்படின்னு பார்த்தாவே நமக்கு என்னென்ன மைண்டில் வரும்னா, மசாஜ், குளியல், அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைஸ் பண்ணுறது தான் மைண்டில் வரும். மசாஜ் பண்ணுறதுக்கு எப்பவுமே கோகோனட் ஆயில், அதாவது தேங்காய் எண்ணெய் எப்பவுமே யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா தேங்காய் எண்ணெயில் நிறைய கூலிங் எஃபெக்ட் இருக்குது, அதனால வெப்பத்துலேருந்து உங்கள் குழந்தைங்களோட உடம்பு வந்து வறண்டு போகிறத தவிர்க்கும். அதே மாதிரி வாரத்துக்கு ஒரு முறை ஆலோவேரா ஜெல் அல்லது ஆலோவேரா இலைகள் கிடைச்சா நீங்களே மசாஜ் பண்ணி விட்டு குளிக்க வைங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா குளியல், குளியல் வந்து ரொம்ப நேரம் டைம் எடுத்து ஸ்பெண்ட் பண்ணி பொறுமையாக குளிக்க வைக்கலாம். ஏன்னா சம்மரில் வந்து ஜாஸ்தி நேரம் முடிஞ்ச வரையும் குளிக்கிறது ரொம்ப நல்லது. அதே போல் காலையில் ஒரு முறை ஈவினிங் ஒரு முறை முடிஞ்சால் 2 டைம் குளிக்க வைங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசேஷன், மாய்ஸ்சரைஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் நல்ல குட் குவாலிட்டி மாய்ஸ்சரைசிங் க்ரீம் யூஸ் பண்ணுங்கள். அப்படி க்ரீம் இல்லை அப்படின்னா நீங்கள் தேங்காய் எண்ணெய் கூட அப்ளை பண்ணிவிடலாம். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா சன்ஸ்க்ரீன் கண்டிப்பாக 6 மாதத்துக்கு மேலே உள்ள குழந்தையாக இருந்தால் நிச்சயமாக அப்ளை பண்ணணும். சன்ஸ்க்ரீன் பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன், அது இன்னும் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கில் போய் அந்த வீடியோ பாருங்கள். சன்ஸ்க்ரீன் எப்படி சூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும்னு அதில் ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்கேன். எல்லா சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணும்போதும் மறக்காமல் SPF வந்து 50 உள்ளே இருக்கான்னு பார்த்துக்கோங்க.
அதே போல் நீங்கள் வீட்டிலேருந்து வெளியே போகிறதுக்கு கால் மணி நேரம் இல்லை அரை மணி நேரத்துக்கு முன்னாடி சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணுன்றத மறந்துடாதீங்க. ஏன்னா அப்போ தான் வந்து வெளியே போனோடனே சூரிய கதிர்வீச்சுகள் படும்போது இதை ஆக்ஷன் எடுக்க கரெக்டாக இருக்கும். அதே போல் வெளியே இருக்கும்போது மட்டும்தான் சன்ஸ்க்ரீன் போடணுன்றது இல்லை, கண்டிப்பாக வீட்டில் இருக்கும்போதும் சன்ஸ்க்ரீன் போடணும். ஏன்னா யூவிஏ கதிர்வீச்சுகள் வந்து ஜன்னல் கண்ணாடிகள் வழியாக கூட உள்ளே வர்றதுக்கான தன்மை கொண்டது. அதனால் அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக வீட்டில் இருக்கும்போதும் சன்ஸ்க்ரீன் போட்டுக்கோங்க. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா டயப்பர் கேர். ஏன்னா வெயில் காலத்தில் டயப்பர் போட்டிருக்கறனால அவங்களுக்கு ஹீட்னால் ரொம்ப அதிகமாக ரேஷஸ் சிவந்து போகிறது இந்த மாதிரி பிரச்சனை வர்றதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. அதனால் கொஞ்சம் அதிகமாக கேர் எடுத்துக்கணும். எப்போ போல் 2-3 மணி நேரத்துக்கு ஒரு முறை டயப்பர் சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கணும். அதே போல் நீங்கள் குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுற டயப்பர் நல்ல குவாலிட்டி டயப்பராக இருக்கணும், அதையும் பார்த்துக்கோங்க. கரெக்டான சைஸ்லேயும் இருக்கணும், ரொம்ப பெருசாக இருந்தாலும் லீக்கேஜ் ப்ராப்ளம் இருக்கும், ரொம்ப டைட்டாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஸ்கின் ப்ராப்ளம் ஏற்படுறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. அதனால் ரெண்டுமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதுபோல் நீங்கள் வந்து எப்போவுமே வந்து டயப்பர் போட்டே இருக்கணுன்றது இல்லாமல் உங்களால் முடிஞ்சால் பகல் டைமில் காட்டன் அண்டர் பேண்ட்ஸ் போட்டு விடுங்க. காட்டனில் நீங்கள் அண்டர்வேர் போட்டு விடுறது மூலிமா அவங்களுக்கு கொஞ்சம் காற்றோட்டமாக இருக்கும், ஹீட் கம்மியாகும், கொஞ்சம் ரேஷஸ் வரதுக்கான சான்சஸ் ரொம்பவே கம்மியாகும். கொஞ்ச நேரம் ட்ரெஸ் போடாமல் ஃப்ரீயாக கூட விட்டுடுங்க. ஏன்னா குழந்தைங்க தான் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் ஒரு மசாஜ் கொடுக்கும்போது அந்த மாதிரி டைம்லலாம் ட்ரெஸ் போடாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக விடுறது மூலிமா கொஞ்சம் அந்த இடம் ப்ரீத் ஆகும், கொஞ்சம் ஸ்கின்னுக்கும் நல்லதாக இருக்கும். எவ்வளோதான் நம்ம பாதுகாப்பாக இருந்தாலுமே ஒரு சில டைம் குழந்தைங்களுக்கு இதையெல்லாம் மீறியும் சில பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். அதாவது உங்கள் குழந்தையோட உடலில் ஈரப்பதம் கம்மியாகும் அப்படின்றத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, உங்கள் குழந்தையோட உதடு கண்கள் மற்றும் தோலில் வந்து வறண்டு போகும். அப்படி வறண்டு போச்சுன்னா அவங்க தண்ணி கம்மியாக குடிக்கிறாங்கன்னு அர்த்தம், அதிக தண்ணி கொடுத்துக்கிட்டே இருங்க. அதே போல் அவங்களுக்கு ஒரு சில இடத்துல செவந்து போகிறது, எரிச்சல் இந்த மாதிரிலாம் இருக்கும், அழுதுகிட்டே இருப்பாங்க, அதெல்லாம் கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டே இருங்க. அந்த மாதிரி சிம்டம்ஸ் ஏதாவது தெரிஞ்சதுன்னா இமீடியட்டாக நீங்கள் தண்ணி கொடுக்கறத அதிகப்படுத்துங்க. அதே போல் சில வீட்டு ரெமெடிஸ், அதாவது தேங்காய் எண்ணெய் போடுறது, ஆலோவேரா போடுறது, அந்த மாதிரி முதல்ல செஞ்சு பாருங்கள். அப்படி தேங்காய் எண்ணெய் போட்டும் ஒன்றும் சரியாகலை, ஆலோவேரா போட்டும் ஒன்றும் சரியாகலை அப்படின்ற பட்சத்தில் உடனே நீங்கள் உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணி அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் இந்த சம்மர் இந்த டிப்ஸ் மூலமா ஹாப்பியான சம்மராக்குங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இது மாதிரியான உபயோகமான வீடியோக்கள் உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படி ப்ரெஸ் பண்ணுறது மூலயமா ஒவ்வொரு முறை நான் புது வீடியோஸ் போடும்போதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் எல்லா வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் பார்த்து பயன்பெறலாம். ஓகே, மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.